வணக்கம் இன்னைக்கு நம்ம முடி உதிர்தலை நிறுத்தக்கூடிய ஒரு எண்ணெயை தயார் பண்ண போகிறோம் முடி உதிர்தல் பிரச்சனை எல்லோருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் இது சில காரணங்களால் வரும் இதுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தாலும் இந்த முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லையா பொடுகு தொல்லையினாலேயும் முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த எண்ணெயை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த முடி உதிர்தல் பிரச்சனை உங்களுக்கு நின்றோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு நான் சொல்கிறேன் தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் மூணு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி காய வச்சு எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூவை ஒத்த செம்பருத்தியாக எடுத்துக்கோங்க சிகப்பு கலர் ஒத்த செம்பருத்தி அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு கால் கிலோ மூணு ஸ்பூன் வெந்தயம் மூணு ஸ்பூன் கருஞ்சீரகம் இப்போது கருவேப்பில் செம்பருத்தி கருஞ்சீரகம் மூணுத்தையும் தனித்தனியாக மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க வெந்தயத்தை பொடி பண்ண வேண்டாம் தேங்காய் எண்ணெயை இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாயில் ஊற்றிக்கோங்க அதுதான் நம்மளுக்கு நல்ல மருத்துவ குணம் ஜாஸ்தியாகும் இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சும் போது அதுக்காக தான் வெந்தயம் நான் போட்டுடுறேன் வெந்தயம் எதுக்கு சேர்க்குறோன்னா பொடுகு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் வராது ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொடுகே சுத்தமாக இருக்காது இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக வைக்கும் போது அதனால் வெந்தயத்தை நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் இந்த எண்ணெய் காய்ச்சும் போது ஃப்ளேமை ஜாஸ்தியாக வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வேண்டாம் ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு கொதிச்சிரும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த தேங்காய் எண்ணெயோட அப்படியே இருந்து மில் மிதமான தீயில இருந்ததுன்னா ரொம்பவே நல்ல அதில் சத்தெல்லாம் இறங்கிடும் அதனால தான் இப்போ கருவேப்பிலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் இப்போ இந்த செம்பத்தி பூ அதையும் சேர்த்துடலாம் ஒண்ணெயில் நம்ம லாஸ்டாக தான் கருஞ்சீரகத்தை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கருஞ்சீரகத்தை நம்ம சேர்க்கணும் ஏன்னா கருஞ்சீரகம் போட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது அதோட மெடிசினல் வேல்யூலாம் போயிடும் அதனால தான் இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக தடவிட்டு வரும்போது அது முடி உதிர்தலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது பொடுகு பிரச்சனை இருக்கவே இருக்காது அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு ரொம்ப மு முடி உதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு டிப்ஸு இதையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் டெய்லி ஒரு கைப்படி அளவு கருவேப்பிலைய நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிட்டு ஒரு பால் எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க இது மாதிரி டெய்லி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு முடி குற்ற பிரச்சனை இல்லாமல் போயிடும் இலை நிறைய உள்ளவங்க இந்த எண்ணெயை ரெகுலராக நீங்கள் டெய்லி வச்சுட்டு வரும்போது அந்த இலை நிறெலாம் உங்களுக்கு மாறிடும் நல்லா கருப்பாக முடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த கருவேப்பிலையோட அந்த கலர் வந்து இந்த எண்ணெய்க்கு வந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்ட்டு எண்ணெயே க்ரீன் கலரில் மாறிடும் இந்த கருவேப்பிலையும் கருஞ்சீரகமும் நிறைய நல்லாவே போக்கிடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்ல இந்த எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி வெந்தயமும் சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ நம்ம கருஞ்சீரகத்தை சேர்த்துடலாம் குறை குறைப்பாக நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கோங்க நீங்கள் எண்ணெயை வடிகட்டி வைக்கும்போது எப்போயுமே கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் சூடுலாம் ஆறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயை வடிகட்டிட்டேன் இந்த மாதிரி நம்மளுக்கு கருப்பு கலரில் நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்கும் கருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துருக்கனால இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க முடி உத்திடுதல் பிரச்சனையே இருக்காது அதுக்கப்புறம் இளநரை இருக்கவங்களுக்கும் அந்த இளநரை மறைஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த அழகு குறிப்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த கலையில் சந்திப்போம்